இனி எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வளையினேந்தல் கிராமத்தில் புதிய ரக நெல் அறுவடை விழாவில் விவசாயியாக களமிறங்கிய மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் பயிரை அறுவடை செய்து அசத்தினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாபா அணு ஆராய்ச்சி நிலையத்தின் ஒருங்கிணைப்புடன் DTCM 1 துப்புராஜ் என்ற நெல் ரகம் தமிழகத்தில் முதன்முறையாக விவசாயிகளிடம் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நெல் விதையினை தூவி விவசாய பணிகளை கலெக்டர் தொடங்கி வைத்தார். பயிர்கள் வளர்ந்து 102 நாட்களில் நல்ல மகசூலை தந்துள்ளது. இதனையடுத்து அறுவடை விழாவில் கலந்து கொண்ட ஆட்சியர் அந்த நெற்பயிரை அறுவடை செய்து விவசாயிகளிடம் வழங்கினார். திருச்சியில் மாவட்ட காவல்துறை மற்றும் தனியார் மருத்துவமனை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். திருவெறும்பூர் கடைவீதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட SP ஜியா உல்லக் தலைமை வகித்தார். இந்த விழாவில் திருச்சி சரக DIG பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் விபத்தில் பாதிக்கப்படுவோருக்கு எப்படி முதலுதவி செய்ய வேண்டும் என்பது குறித்து பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் தனியார் மருத்துவமனை சார்பில் நடித்து காட்டப்பட்டது. சாலை விபத்தில் கை கால் முறிவு ஏற்பட்டால் எப்படி முதலுதவி அளிக்க வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மக்கள்தான் தனக்கு உளவுத்துறை என புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் சக்திகுமார் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சார்பில் பொன்னமராவதி, கீரனூர், இலுப்பூர் பகுதிகளில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் இவரின் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், மக்கள்தான் பிரச்சனையை நேரடியாக சந்திக்கின்றனர். மது, மண் கடத்தல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் பொதுமக்களுக்கு தான் முதலில் தெரிய வரும் என்றார். அதனால் மக்கள்தான் தனக்கு உளவுத்துறை என்றும் பொதுமக்கள் தைரியமாக தன்னுடைய தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறி தொலைபேசி எண்ணை அனைவரிடமும் கொடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கோணான்குப்பத்தில் உள்ள புனித பெரியநாயகி அன்னை ஆலய பெருவிழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புகழ்பெற்ற இந்த பேராலயத்தின் 300th ஆண்டு தொடக்க விழாவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதன்பின் வான வேடிக்கையுடன் மேளதாளம் முழங்க ஆலய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. பின்னர் பறையாட்டம், கும்மியடி உள்ளிட்ட ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இதனிடையே கொடைக்கானல் உக்காரதே நகரில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் 4th திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் குழந்தை இயேசுவின் சுரூபம் வைக்கப்பட்டு செண்பகனூர், கார்மேல்புரம் பகுதிகளில் வழியாக பவனி வந்தது. சீருடையில் மது அருந்தியதாக கல்லூரியில் இருந்து மாணவிகளை நீக்கிய விவகாரத்தில் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரிக்கு தேசிய மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கலைக்கல்லூரி மாணவிகள் சக மாணவனுடன் இணைந்து மது அருந்துவது போன்ற வீடியோ காட்சி வெளியானது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட 3 மாணவிகள் மற்றும் 1 மாணவன் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதற்கெதிராக தனியார் கல்லூரி ஊழியர்கள் சங்கம் சார்பில் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தருமபுரம் ஆதீனம் கல்லூரிக்கு மகளிர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கும்படியும் 30 நாட்களுக்குள் பதிலளிக்கும்படியும் கல்லூரி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. உலக பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையை உலக தலைவர்கள் பாராட்டியுள்ளனர். சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான ரெய்சீனா பேச்சுவார்த்தை மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த மாநாட்டில் 100 700 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். சர்வதேச வர்த்தகம், அரசியல், பொருளாதாரம், ராணுவ வலிமை, சர்வதேச வளர்ச்சி ஆகியவற்றை நிர்ணயிப்பதில் தொழில்நுட்பத்தின் பங்கு என 5 தலைப்புகளில் 80 மேற்பட்ட அமர்வுகளில் விவாதம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பேசிய உலக நாடுகளின் தலைவர்கள் சர்வதேச அளவில் ஜனநாயக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 20th நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அன்றைய தினம் மாலை 4:30 தலைமைச் செயலகத்தில் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய துணை கவர்னராக மைக்கேல் தேவபிரத பத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். துணை கவர்னராக இருந்த விரால் ஆச்சாரியா தனது பதவிக்காலம் முடிவதற்கு 6 முன்னதாகவே கடந்த ஜூலை மாதம் பதவி விலகினார். அந்த இடத்தில் தற்போது பத்ராவை நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மும்பை IIT பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற பத்ரா ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக பணியாற்றி வந்தார்.
1985 ரிசர்வ் வங்கியில் சேர்ந்தது முதல் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் அவர் வகித்துள்ளார். எனவே அடுத்த 3 ஆண்டுகள் துணை கவர்னர் பதவியில் பத்ரா இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் கவர்னராக சக்திகாந்த் தாஸ் செயல்பட்டு வரும் நிலையில் 4வது துணை கவர்னராக மைக்கேல் பத்ரா பணியாற்ற இருக்கிறார். டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை ஆம் ஆத்மி கட்சி வெளியிட்டிருக்கிறது. 70 வேட்பாளர்களில் 23 பேர் புதுமுகங்களும் 12 பேர் 30 வயதிற்கும் குறைவானவர்களுமாக போட்டியிடுகின்றனர். தற்போதைய 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலும் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா பட்பர்கஞ்ச் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் பிரதமர் லால்பகதூர் சாஸ்திரியின் பேரன் ஆதர்ஷ் சாஸ்திரிக்கு இம்முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக துவாரகாவில் வினய் மிஸ்ரா போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டசபைக்கு பிப்ரவரி 8 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழக பாஜக தலைவர் குறித்து அறிவிப்பு இம்மாதம் வெளியாகும் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட பிறகு தற்போது வரை தமிழக தலைவராக யாரும் நியமிக்கப்படவில்லை. பாரதிய ஜனதாவில் உட்கட்சி தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக தலைவருக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழக தலைவரை பாஜக மேலிடம் தேர்ந்தெடுத்து விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு இம்மாதம் வெளியாகும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பிப்ரவரி மாதம் இந்தியா வருகை தர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திரமோடி கடந்த 7 தேதி டிரம்புடன் தொலைபேசியில் உரையாடினார். அப்போது இருநாட்டு உறவை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதுடன் இந்தியா வருமாறு டிரம்பிற்கு பிரதமர் அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பிரதமரின் அழைப்பை ஏற்று பிப்ரவரி மாத இறுதியில் டிரம்ப் இந்திய பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிபராக பதவியேற்ற பிறகு இதுவரை இந்தியா வந்திராத டிரம்ப் தற்போது இந்திய பயணம் மேற்கொள்ள ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. டிரம்பின் பயண தேதி குறித்து இருநாட்டு அதிகாரிகளும் இணைந்து முடிவெடுக்க உள்ளனர். இதையடுத்து அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் இந்தியா வந்து டிரம்ப் வருகைக்கான நடவடிக்கைகளை தொடங்குவார்கள். தூக்கு தண்டனைக்கு எதிராக நிர்பயா குற்றவாளிகள் இருவர் தாக்கல் செய்த சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. நிர்பயா குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான வாரண்டை டெல்லி உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனை எதிர்த்து குற்றவாளிகள் 4 வினய் மற்றும் முகேஷ் ஆகிய இருவர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் நீதிபதி என் ரமணா தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரின் சீராய்வு மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து முகேஷ் குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு அனுப்பியிருப்பதாக திகார் சிறை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடிய பீம் ஆர்மி தலைவரை ஜாமீனில் ஏன் விடுவிக்கக் கூடாது என கேள்வி எழுப்பியுள்ள டெல்லி நீதிமன்றம் ஜமா மசூதி பாகிஸ்தானில் இருப்பதைப் போன்று காவல்துறையினர் நடந்து கொள்வதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியதாக கைது செய்யப்பட்ட பீம் ஆர்மி தலைவர் சந்திரசேகர் ஆசாத்தின் ஜாமீன் மனு மீது டெல்லி நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்பில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி அமைதியான முறையில் போராட்டம் நடத்த அனைவருக்கும் உரிமை இருப்பதாக கூறினார். அமைதியாக போராட்டம் நடப்பதால் காவல்துறைக்கு என்ன பிரச்சினை உள்ளது என்றும் போராட்டத்தை எப்படி நிறுத்துவீர்கள் என்றும் நீதிபதி வினவினார். மேலும் சந்திரசேகர் ஆசாத் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நாளை பிற்பகல் 2 மணிக்கு நீதிபதி ஒத்திவைத்தாா்.